வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா வெரிஃபை யூசர் டிவைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் இன் ஈவென்ட் வியூவர் ஸோ இப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து ஆன் ப்ரமிசஸ் ஏடியில் நம்ம ஜாயின் பண்ணவொடனே அது வந்து அசூர் ஏடி கனெக்ட் மூலமாக என்ன ஆகுனாக்கா சிங்க்லனைசேஷனில் வந்து எந்தெந்த ஓயெலாம் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்தந்த ஓயிலிருந்து ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னாகுனாக்கா ஆன் ப்ரொமசஸ் ஏடியிலேருந்து அசூர் ஏடிக்கு வந்து சிங்க்ரனைஸ் ஆகிடும் ஒன்ஸ் சிங்க்லனைஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டில் நம்மளோட ஆப்ஜெக்ட் பார்த்திங்கனாக்கா அசூர் ஆக்டிவ் டேரக்டரை போர்ட்டலில் காட்டும் ஆனால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கனாக்கா பெண்டிங்கில் தான் இருக்கும் அப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து பேசிக்காக கிளைண்ட் சைடில் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி வந்து அந்த கிளைண்ட் சைடில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு அந்த ரிஜிஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பெண்டிங்கிறது வந்து ரெஜிஸ்டர்னு மாறும் வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஹைப்ரிட் கிளைன் ஜீரோ ஒன் இருக்குல்ல அந்த டொமைன் ஐடியை வச்சு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஸ்டார்டில் போயிட்டு ஈவெண்ட் வியூவர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஈவெண்ட் வியூவர் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஈவெண்ட் வீவரில் அப்ளிகேஷன் அண்ட் சர்வீஸ் லாக்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் குள்ளேற விண்டோஸ் குள்ளேற கீழே போனீங்க அப்படின்னாக்கா யூசர் டிவைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும் அந்த ஃபோல்டருக்குள்ளார போய்ட்டு அதில் கீழே பார்த்தீங்கன்னா அட்மின்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ரிட்டன் கோட் தான் காட்டும் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஈவெண்ட் ஐடி வந்து த்ரீ சிக்ஸ்டி நைன்னு ஒன்று காட்டிகிட்டு இருந்துச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ சிக்ஸ்டின்னு ஒன்று காட்டிகிட்டு இருந்துச்சா இப்போ பாருங்கள் டொமைனில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் ஆகிருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ தேர்ட்டி ஒன்னு வருதா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் மிஷினை செக் பண்ணுது உங்கள் மிஷினில் வந்து டொமைன் கண்ட்ரோலரோட கம்யூனிகேட் பண்ண முடியுதா எஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஹண்ட்ரடுன்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ரிகர் ஆகிருக்கு அப்படியே நீங்கள் போகிறீங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னு ஒன்று வந்திருக்கு பாருங்கள் இந்த ஹண்ட்ரட் அண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிளைண்ட்டு என்ன பண்ணுனாக்கா சர்டிஃபிகேட்டை தேடும் சர்டிஃபிகேட்டு வந்து உங்களோட அஜூர் ஆக்டிவ்வெரக்டர்லேருந்து சர்டிஃபிகேட் வரும் வந்திருக்கு பாருங்கள் லேப் எம்இஎம் இன்டியூன் ஒன் டாட் ஆன் மைக்ரோசாஃப்ட் டாட் காம் ஸோ இது வந்து அந்த சர்ட்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு அந்த சர்டிஃபிகேட் மூலமாக உங்கள் கிளைண்ட் என்ன பண்ண ஆரம்பிக்கினாக்கா அசூர் ஆக்டிவ் டேரக்டர் கிட்ட போய்ட்டு பேச ஆரம்பிக்கும் சப்போஸ் ஒர்க் ஆகலை உன்னோட மிஷின் வந்து ஆன் ப்ரோசஸில் இருந்து அசூர் ஏடியில் வந்து நீங்கள் வந்து ஹைப்ரிட் மெத்தடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணும்போது ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னாக்கா இந்த ஈவெண்ட் வீவரெலாம் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணுற மாதிரி இருக்கும் செக் பண்ணிவிட்டு இதில் என்ன எரர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணோம் பட் இங்கே நமக்கு எல்லாமே கரெக்டாக தான் கம்யூனிகேட் பண்ணுது எந்த எரரும் வரல இந்த ஒரு சில எரர்லாம் வரும் அது விட்டுருங்க அது வந்து நீங்கள் மிஷின் வந்து ஆன்லைனில் வந்து இன்டர்நெட்டோட இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் எரர் வரும் அது பிரச்சனை கிடையாது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்